ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் அம் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம வயிற்ற ஒரே நாளில் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வயிறு சுத்தம் இல்லை அப்படின்னா பின்வரும் எல்லாமே நம்ம சந்திக்க நேரிடும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் இருக்கும் பசியின்மை இருக்கும் வயிற்றுல அதிகமான நச்சுத்தன்மை தங்கி சின்ன சின்ன கீரி பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும் இதனால் நாளடைவில் வயிறு உப்புசமும் ஏற்பட ஆரம்பிக்கும் தொப்பை விழ ஆரம்பிக்கும் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமிடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு இதுக்கு சுத்தமான மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆமணுக்கு எண்ணெய்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் அதாவது ஆங்கிலத்தில் ஆயில்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கங்க ஏன்னா இதை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஆமணுக்கு எண்ணெய் நம்ம வயிற்றை ரொம்ப சுலபமாக சுத்தப்படுத்தும் அந்த அளவுக்கு அதிகமான தன்மை இருக்குது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வயிற்றை சுத்தப்படுத்த இந்த ஆமணுக்கு எண்ணெய் தான் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இது உடனடியாக அந்த மலச்சிக்கலை சரி செய்து வயிற்றில் உள்ள அந்த கீரி பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி புழுக்களை வந்து அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆமுணக்கெண்ணெயில உண்டு மேற்கொண்டு அந்த பூச்சிகள் வராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அதிகமாக இந்த ஆமணக்கெண்ணெயில இருக்குது அடுத்ததாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் ஆமனுக்கு என்ன அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பயன்படுத்துகிறதுனால சளி பிடிக்குமோன்ற பயம் வேண்டாம் இது நம்ம மிதமான சூட்டில் இருக்கக்கூட கூட தண்ணியில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சளி இருந்தாலும் அந்த சளியை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ எப்போ எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் சாட்டர்டே சண்டே அதாவது சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாளில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் நார்மல் தண்ணி அந்த சாதாரணமாக பச்சை தண்ணீர்க்குள்ளே நார்மல் தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு குடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கணும் இந்த தண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக மிதமான சூட்டில் வந்து இருக்கணும் எப்பயுமே மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கும்போது சீக்கிரமாகவே நம்மளுடைய வயிறு வந்து கிளீனாக ஆரம்பிச்சிடும் இந்த தண்ணி குடிச்ச ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் உங்களுடைய வயிறு வந்து சுத்தமாகிடும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமிடி வயிற்று உள்ள நச்சிக்கல் அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி செய்திடும் இதுவே நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒரு ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அதாவது இதே குவான்டிட்டியில் எடுத்துட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் கொடுக்கலாம் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு தடவை இந்த மாதிரி திருப்பலா பவுடரை நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் காலையில் வெறும் வயத்தில் சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு உடம்புல தங்கியிருக்கக்கூடிய நச்சுகளை ஈஸியாக வெளியேற்றிடும் நமக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ரத்தம் நல்ல சுத்திகரிப்பு அடையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாகவும் நம்ம மூளையை நல்ல சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தவளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மளையும் பிரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வீடியோவும் உங்களுடைய மொபைலை தேடி உடனுக்குடன் வரும் தேங்க்யூ